ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சித்தம் மகாராணி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவனோட பேரு ராஜு அப்படின்றது. அம்மாவும் என்ன அம்மானு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் பேசவே மாட்டான். என்ன பையன் பேசவே மாட்டான் அப்படின்னு கவலைப்படுறாங்க. இந்த பையனுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்திருக்கும். அவன் பாட்டுக்கு போயிடறான். அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இன்னும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அம்மாவும் புலம்பிக்கிட்டே பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது சீக்கிரமா பேசிடுவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோ சொல்றாரு. அம்மாவும் பையன் கிட்ட பெல் மாதிரி எதையோ தராங்க. என்ன கூப்பிடணும்னா இந்த பெல் அமுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பையனும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டான். இப்ப பசங்க எல்லாம் அந்த பெல்ல வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவனை கிண்டல் பண்றாங்க. அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து என் பையனை கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி பையனை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப பையன் பெரியவரான மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டாருன்னு தெரிய வருது. அம்மாவை எடுத்துட்டு வர வைக்கிறதுக்காக ஆரன் அடிக்கிறாரு. அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்துல ஹால் டிக்கெட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஐயோ விட்டு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி வேகமா வெளியேற்றிட்டு வந்து தராங்க. நல்லபடியே எழுதுன்னு சொல்றாங்க. இவர அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப திடீர்னு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி காட்டுறாங்க. யாருக்கு நடந்தது அப்படின்றது தெரியல. சில வருடங்கள் கழித்து அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஈரின காட்டுறாங்க. இவங்களோட பேரு சைத்ரா அப்படின்றது. இவங்க லிஃப்ட்ல ஏற வரும்போது எல்லா பசங்களும் வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க லிஃப்ட்ல ஏறிடுறாங்க. எல்லாருமே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா லிஃப்ட்ல ஓவர் வெயிட் ஒருத்தர் இறங்கணும்ன்ற மாதிரி காட்டுது. ஆசையா கூப்பிட்ட யாருமே இறங்க மாட்டாங்க. மேடம் எங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம், நீங்க இறங்குங்க அப்படின்னு ஈரினை இறங்க சொல்றாங்க. ஈரினும் வெளியே வந்துடுறாங்க. உங்களுக்கு ஜாப் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கிண்டல் வேற பண்றான். இப்ப ஈரினும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வராங்க. கேட்கிற எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிடுறாங்க. எவ்வளவு சேலரி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் டாஸ்க் போட்டு மனசுல இருக்கிறத கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு கேட்கறாங்க. இவரும் ஓகே உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான், ஜாயினிங் லெட்டர் வந்துடும், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து சந்தோஷமா வெளியே வராங்க. அப்பா கிட்டயும் இந்த தகவலை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அப்பாக்கு கால் பண்ணி வேலை கிடைச்சதை பத்தி சொல்றாங்க. லிப்ட்ல ஒரு நபர் இவங்களை கிண்டல் பண்ணார் பாத்தீங்களா, அவர் இப்பதான் இந்த இடத்துக்கு வராது. ஈரினே எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த விஷயத்த பண்ணாங்கன்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் கிண்டல் பண்ணணும் பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம போகணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால வேகமா ஒவ்வொரு ஃபுளோரா வந்து பட்டனை அமுக்கி விட்டுருவாங்க. இவங்க நின்னு வரதுக்குள்ள ஈரின் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க ரெண்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா ஜாலியா லூடோ விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரி எதிர இருக்க இன்ஸ்பெக்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எங்க லாயர் ஒருவர், அவர்கிட்ட எதுனாலும் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு அங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்பதான் சுப்பீரியர் இந்த இடத்துக்கு வராது. இவரோட பேரு சுனில் அப்படின்றது. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டட தொழிலாளியோட பொண்ணு கிட்ட இவங்க கெலட்டா பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 15 வயசு தான் ஆகுது. பிளேட வச்சு கை அறுத்துருவன்லாம் மிரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இவர் சொல்றதுலாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சுனில் கேட்கிறாரு. சுனில் கிட்டயே இவங்க தனவட்டா தான் பேசுறாங்க. கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு. அதை ஒரு பையனோட கையிலேயே குத்திடுறாரு. அவன் வழியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். இப்ப இன்னொருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவர் சொல்றதுலாம் உண்மைதான், இதுக்கப்புறம் இப்பெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சொல்றான். அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுனிலும் சிரிக்கிறாரு. ஈரின் ரூம் காலிங் பெல்ல மேனேஜர் அடிக்கிறாரு. இவங்களும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. சீக்கிரமா ரூம் காலி பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்கிறாங்க. விஷயமே தெரியாதா, நியூஸ் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் நியூஸ் பாக்குறாங்க. ஆக்சுவலா 21 நாள் லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஐயோ லாக்டவுன் போட்டிருக்காங்களான்னு ஷாக் ஆகுறாங்க. இப்ப பிரீத்தின்றவங்க சுனில பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்னோட பொண்ணை யாரோ கடத்தி இருக்காங்க, பிளீஸ் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேக்குறாங்க. இவரும் எல்லா டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி தாங்கன்றாரு. பிரீத்தியும் வேக வேகமா கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பிரீத்தியோட ஹஸ்பண்டான ரமேஷ் வந்துடுறாரு. பிரீத்தி வா உடனே வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வந்தது. போலீஸ் கிட்ட போனா குழந்தைய கொன்றுவன் சொல்லியிருக்கான், அதனால நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒய்ஃபும் அதுதான் கரெக்ட் நினைக்கிறாங்க. சாரி சார், கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உங்க விருப்பம்னா ஓகே, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா வாங்கன்ற மாதிரி சுனில் சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி பிரீத்தியும் ரமேஷும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சுனில அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ நம்ம விசாரிக்கணும், அந்த குழந்தை இடத்துல இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுன்றது. ஆட்களை எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்பவும் நீ எப்படிமா வரப்போற அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க கூட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தெரியாதா லாக்டவுன் போட்டுக்காங்க, வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. எந்த வண்டியும் கிடைக்கல, நான் எங்க போவேன், பிளீஸ் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம் அது முடியாது, பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க வேணா பேசி பாருங்கன்னு சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி ஈரினும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க ஏகப்பட்ட பேரு போலீஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஈரினும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கடைக்காரர் கிட்ட ஏதாவது வண்டி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவருக்கு கன்னடம் மட்டும் தான்
தெரியும் போல அந்த மொழியில தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப நடராஜா சர்வீஸ் தான் போல அப்படின்ற மாதிரி ஈரினோ யோசிக்கிறாங்க. நடந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப் இருக்கு, பைக்ல ஷேரிங்ல போற மாதிரி இருக்கும், செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிட்டு வேகமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்த ஊருக்கு போனா நினைக்கிறாங்களோ அந்த ஊருக்கு தான் நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு. நானும் வரேன், என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இப்ப ஆட்டோல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் வரதில்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. நல்ல டைப்பா பாரு, நல்ல டைப்பா இருந்தா மட்டும் போய், இல்லைன்னா போகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களோட அடையாளத்தை எல்லாம் சொல்லிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. ஈரோவும் இவங்களை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஈரினுக்கும் ஈரோக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருக்க போல, ஈரின் அடிக்கலாம் செஞ்சிருக்காங்க. இவளா அப்படின்ற மாதிரி ஈரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவன் கூட போறதுக்கு போகாமையே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரினும் யோசிக்கிறாங்க. இப்ப வேற பக்கம் பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி டாஸ் போட்டு பார்ப்போம், எட்ஸ் வந்துச்சுன்னா இவன் கூட போவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டாஸ்ல இவங்க போட்டதுல எட்ஸ் தான் வருது. சரி போவோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்துடுறாங்க. உன் பொறுக்கித்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறாங்க. இவரும் தலையாட்டாரு. இப்ப இவரோட நம்பர் பிளேட் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இவரு கூட பைக்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராஜுன்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இப்ப சுனிலும் அந்த பொண்ணோட வீட்டு சிசிடிவி எல்லாம் செக் பண்றாரு. அந்த பொண்ணு பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போறதுக்காக வெளியே வந்திருக்கா. அந்த இடம் முழுக்க யாரோ புகையை போட்டு விட்டுறாங்க. ஒரு பைக்கு கிராஸ் ஆகுது, அந்த பைக்கு தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகுது. அந்த பைக்கோட நம்பர் பிளேட் வேற ஒரு பைக்கோட கண்ணாடியில தெரியுது. இவங்களும் நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதை எல்லா செக் போஸ்டுக்கும் அனுப்புங்க அப்படின்னு சுனில் சொல்றாரு. ஆட்களும் அனுப்புற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த பைக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஓட்டுற பைக்கா தான் இருக்கும். ஹீரோவும் சடன் பிரேக் பிடிக்கிறாரு, ஈரனும் அவர் மேல இடிச்சுக்கிறாங்க. இதனால ஈரன் பயங்கரமா கோவப்படுறாங்க, வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. வேணும்ட்டே தானே இப்படி பண்ண, இதுக்கப்புறம் நீ சடன் பிரேக்க போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. திரும்பி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கரை பாக்குறாரு. பிரேக்கே போட வேணாம் அப்படின்ற மாதிரி யாட கூடமா அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துறாரு. ஏண்டா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதா அப்படின்ற மாதிரி ஈரினும் பயங்கரமா திட்டுறாங்க. இது ஓ வண்டின்றதுனால தானே இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு இருக்க, இந்த வண்டியோட விலை ஒரு 35,000 ரூபாய் இருக்குமா, நான் வாங்கிக்கிறேன், இதுக்கப்புறம் இது என்னோட வண்டி, இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் ஓட்டணும் சொல்றாங்க. கடத்தின கிட்னாபர் இருக்கான் பாத்தீங்களா, ரமேஷ் கிட்டயும் பிரீத்தி கிட்டயும் எங்க வந்து காசை தரணும்ன்றத சொல்றான் போல. இவங்களும் அவங்க கிட்ட பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் 4 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கொரோனா ஆனா பெண்ணா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி கொரோனா ஆனா பெண்ணான்னு கேக்குறாங்க. இவரும் பின்னாடி ஈரின் என்ன பண்றாங்க ஒரு கோயில் வண்டி நிறுத்த சொல்றாங்க. இவரும் கோயில் கும்புறதுக்காக வந்துட்டு யாரு செருப்ப பார்த்துப்பா, நீ செருப்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மாதிரி ஈரோவும் அதே இடத்துல இருந்து செருப்பெல்லாம் பாத்துக்கிறாரு. வேற ஒரு இடத்துல பைக்கை நிறுத்த சொல்லி தண்ணி வாங்க சொல்றாங்க. இவரும் வேகமா அவரோட காசு எடுத்துட்டு வராரு. அண்ணன் ஒரு தண்ணி பாட்டில் தாங்க 100 ரூபாயும் நீட்டுறாரு. அவரு 100 ரூபாயும் எடுத்துட்டு 20 ரூபா பாட்டில தராரு. மீதி காசுன்னு கேட்கும் போது மீதி எல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் இந்தாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட தர வராரு. பார்த்தா ஈரின் வேற ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க இதை வாங்க சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. தப்பி தவறி கூட நீ என்கிட்ட கேட்ட கூடாது இல்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிஸ்கெட் வாங்குறாங்க, அவங்க மட்டும் சாப்பிடுறாங்க, ஈரோக்கு தர மாட்டாங்க. இவங்க எலியும் புனியும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் அந்த பைக்ல போயிட்டு இருக்காங்க நமக்கு காட்டுறாங்க. இப்ப பைக்ல 2 வயசு பசங்க வராங்க. ஈரின் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளு பார்க்க டக்கரா இருக்கா, சாண்ட்விச் மசாஜ் எல்லாம் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஈரினும் பயங்கரமா ஈரோ கிட்ட கோவப்படுறாங்க. உன் அக்கா தங்கச்சி இப்படி பேசியிருந்தா நீ சும்மாவா இருந்திருப்ப, அடிச்சிருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இல்ல, அதனால அதை யோசிக்க முடியலன்றாரு. நான் உன்னோட லவ்வரா இருந்தா ஏதாவது பண்ணிருப்பல அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணிருப்பேன்னு சொல்றாரு. அடுத்த 10 நிமிஷம் நான் உன்னோட லவ்வரு, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் பைக் ஏத்துட்டு வேகமா கிளம்பிடுறாரு. ஈரினும் இப்ப கண்ணாடி போட்டு மாசா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பைக்ல அந்த ரெண்டு பேருமே வராங்க. அக்கா உங்களை தெரியாம அப்படி பேசிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே கூடாது, ஓடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது சடனா இருமல் வந்துருது. இவங்களும் தண்ணி எல்லாம் எடுத்து கேரிங்கா தந்துட்டு இருக்காங்க. இப்ப சடனா அதை எடுத்துடுறாங்க. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்களே, என்ன பண்ணி கூட்டு வந்து அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. வேகமா அவங்களை ஃபாலோ பண்ணி வந்துருவாரு. என்னடா அடிக்க வந்திருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. அடிக்க வரல, தொட வந்திருக்கேன், எங்க ரெண்டு பேருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே செம்மையா பயப்படுறாங்க, மாஸ்க் எல்லாம் போட்டுறாங்க. நான் தொடக்கூடாதுன்னு அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு, அதுக்காக தான் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஈரினும் இதெல்லாம் தெரிஞ்சு கோவப்பட்டு திட்டுறாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல செக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. செக்கிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ லைட்டா பயப்படுறாரு. ஒரு கான்ஸ்டபிளும் இவங்க பைக்கை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வரதை கவனிக்கிறாரு. ஆம்புலன்ஸ் வந்து எல்லாரும் போங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப எல்லா வண்டியும் அங்க இருந்து கிளம்பி போயிருது. ஹீரோட வண்டியும் கிளம்பி போயிருது. இப்பதான் இவங்களுக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கும், இந்த பைக்கை நிறுத்தணும்ன்ற மாதிரி. இந்த பைக்கை நான் பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள்
பிராப்ளம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி வந்த ஹீரோவும் ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடுறாரு. நான் போன் கால் மட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் தள்ளி வந்து தான் போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. சின்ன பொண்ணு ஒரு குரூப் கிட்னாப் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த குரூப் ஆட்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அவங்க கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப பேசி முடிச்ச ஹீரோவும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை பைக்ல கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் சுனிலுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நீங்க சொன்ன பைக்கு இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் போயிருக்கு, அடுத்த செக் போஸ்ட்ல ஆள போட்டா புடிச்சிடலாம்னு சொல்றாரு. இவரும் ஆட்கள் கிட்ட தகவலை பாஸ் பண்றாரு. நம்மளும் போனோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் தான் தள்ளி வந்திருப்பாரு, அதுக்குள்ள அந்த இடத்துல ஆட்கள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட பைக்கை நிறுத்த வச்சிருக்காங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை நோக்கி நடந்து வந்து எதிர நிக்கிறாரு. ஹீரோவா என்ன பண்றாருனா, சடனா இன்ஸ்பெக்டரை தள்ளி விட்டு பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோவை விடக்கூடாதுன்றதுக்காக இன்ஸ்பெக்டரும் அவரோட பைக் எடுத்துட்டு வேகமா சேஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஹீரோவும் தப்பிக்கணும்ன்றதுக்காக காட்டு பகுதியில ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அதை இந்த இன்ஸ்பெக்டர் கவனிக்காம வேற பக்கம் போயிடுறாரு. அப்ப தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. போலீஸ் புடிச்சிட்டா வண்டியை வாங்கி வச்சிருவாங்கன்றதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் யோசிப்பாங்க. அதனால பெருசா எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வராங்க. ஹீரோவும் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பிரீத்தியும் ரமேஷும் வந்துட்டு இருக்கும் போது போலீஸும் மடக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்க கிட்னாப்பரை பத்தி சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாத்துப்போங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு தென்னந்தோப்புல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பசிக்குது அப்படின்றதுனால ஹீரோவும் பழத்தெல்லாம் பறிச்சு தர்றாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பூச்சினா சம பயமா இருக்கும், என்னால இங்க படுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கியா, எந்திரி, என்ன வேற ஏதாவது இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் பக்கத்துல ஒரு போட் இருக்கிறத பாப்பாரு. அந்த போட்டுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இவரோட கையெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. நீ எதுவும் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோவோட போன் அடிக்குது. நீயே அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுறாங்க. ஃப்ரெண்ட் என்ன டவுட் கேட்கிறாருன்னா, அந்த மாதிரி சைட் ஏதாவது சொல்லுன்னு கேட்கிறாரு. அட பாவி, மானத்தை வாங்குறதுக்குனே கால் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. விடுஞ்சுனா இவங்க ரெண்டு பேருமே பைக்ல வந்துட்டு இருக்காங்க. மாடு வழியெல்லாம் மறைச்சிருக்கு, இந்த மாட்டெல்லாம் கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இரு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இறங்கி கிளியர் பண்ண ட்ரை பண்றாங்க. அது போகவே மாட்டேங்குது. இவங்க கெஞ்சி கேட்டு அந்த மாடெல்லாம் போக வைக்கிறாங்க. பாத்தியா, கெத்தா போக வச்சேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றாங்க. அப்ப மாட்டு சாணத்து மேல தெரியாம காலை வச்சிடறாங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இவங்களும் மேற்கொண்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செக் போஸ்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவருக்கு தகவல்லாம் கிடைச்சது போல அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இதே இடத்துல அவங்க அமைக்கிறாரு. அதே மாதிரி சுனிலுக்கும் இந்த தகவலை பாஸ் பண்றாரு. சுனிலும் அசிஸ்டன்ட் கிட்ட சீக்கிரமா போன சொல்றாரு. இந்த இடத்துல தான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஆபீசர் வராரு. இவர் இங்க இருக்கவங்களுக்கு சீனியரா இருப்பாரு போல. இன்ஸ்பெக்டரும் புடிச்சு வச்சிருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரு என்ன பண்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரு கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. நீங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் அப்படின்னு கேக்குறாரு. லவ்வர்ஸ் சொன்னா ஈஸியா விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக ஹீரோவும் லவ்வர்ஸ் சொல்றாரு. ஹீரோனும் ஆமாமான்னு தலையாட்டுறாங்க. லவ்வர்ஸ் தானே, அப்ப எப்படி லவ் பண்ணீங்கன்ற கதையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பார்ல ஹீரோ நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சப்ளையரா பார்த்தா கதை கேட்டுட்டு இருக்கவர் வராரு. என்ன சார், நீங்க எல்லாம் கதையில வரீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. நான் ஒரு கதை கேட்டனா என்னையும் ஒரு கேரக்டரா நுழைச்சுக்க நினைப்பேன், நீ கவலைப்படாத கண்டினியூ பண்ணுன்றாரு. ஹீரோவோட ஊர்ல கோயில் திருவிழாலாம் நடந்துட்டு இருக்கோம். ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஹீரோ அந்த இடத்துல ஒரு பேனர் வச்சிருப்பாரு. பவன் கல்யாணுக்கு பக்கத்துல உட்காந்து இருக்க மாதிரி தான் அந்த பேனரை வச்சிருப்பாரு. இப்ப மறுநாள் இவங்களும் ஜாலியா கபடி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் வந்து ஒரு தகவலை சொல்றாரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பேனரை வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பேனரை சில ஆட்கள் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. சிவான் ஒரு பொலிட்டீஷியன் இருப்பாரு, அவரோட ஆட்கள் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. இது தெரிஞ்சோன்னா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பைக்ல வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நடுவுல நிறைய போலீஸ் நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ நிக்கவே மாட்டாரு, வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாரு. நீ அவனை அடிப்பன்னு பார்த்தா நீ எதுக்காகடா இவ்வளவு வேகமா ரூல்ஸ் எல்லாம் மீறி வந்த அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுல ஒரு காரணம் இருக்கு, நான் என்னோட நம்பர்ல வரல, அந்த சிவாவோட நம்பர்ல தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சிவா பைக்ல வரும்போது ஒவ்வொரு இடமா மடக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபைன், அதுக்கு ஃபைன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஹீரோ தான் காரணம் அப்படின்றது சிவாக்கு நல்லா தெரியுது. ஹீரோ அவரோட மெக்கானிக் ஷெட்ல வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் சிவா ஒன்ன பாக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசிக்கிறாரு. கதவை சாத்திக்கலாம் சாத்திக்கிறாரு. இப்ப சிவாவும் ஆட்களும் வராங்க. பார்த்தா வெளியே நிறைய செருப்பு இருக்கு, உள்ள ஆட்களோட இருக்கான்னு நினைக்கிறேன், வேற ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சிவாவும் கிளம்பி போயிடுறாரு. இப்ப உள்ள இருக்க ஹீரோவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. சிவா வரப்போறாருன்னு தெரிஞ்சோன்னா பக்கத்து வீட்டுல இருக்க செருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாரு. நல்ல வேலை எப்படியோ தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கதை கேட்கிறவரும் இவரோட அசிஸ்டன்ட் கெட்டப்ல இருக்காரு. ஏண்டா உங்ககிட்ட லவ் ஸ்டோரியை கேட்டா எதுக்காக சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்க, லவ் ஸ்டோரிய சொல்லுன்னு கேக்குறாரு. இருங்க சார் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் கோயிலுக்கு வந்து ஒரு திண்டுல உட்காந்துருக்காங்க. ஒரு இனிப்ப எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த வழியா நிறைய
நிறைய பேர் நடக்கிறாங்க, நடக்கிறவங்களாம் மிதிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தா பல்கா நிறைய பேர் நடக்கிறாங்க, இவங்க நடந்தா கண்டிப்பா இந்த எறும்பு செத்து போயிடும் அப்படின்னு ஈரின் யோசிக்கிறாங்க. வேகமா அந்த எறும்பை இவங்களோட கையில புடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணை பார்த்தா கண்டிப்பா லவ் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஈரினா அந்த எறும்பு கடிச்சிருது. கோவத்துல ஈரின் என்ன பண்றாங்கன்னா, என்னையே கடிக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த எறும்பை சாவச்சிருந்தாங்க. அடப்பாவுமே இவ சைக்கோவா இருப்பா போலி அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஈரவா என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன விஷயம் ரொம்ப கியூட்டா பண்ணுவா, அதுதான் அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு வாட்டி ஈரினும் ரிப்பேருக்காக இவரோட கடைக்கு வந்திருப்பாங்க. இவர் வேணும்ட்டே சின்னதா ஒரு ப்ராப்ளத்தை விட்டுருவாரு, அதுக்காக திரும்பி வருவாங்க. திரும்பி வேணும்ட்டே சின்னதா ஒரு ப்ராப்ளத்தை விட்டுருவாரு, அடிக்கடி இவங்க வர மாதிரி இருக்கும். இவன் வேணும்ட்டே வர வைக்கிறான்றது ஈரினுக்கும் புரியுது. ஈரினும் அந்த பைக்கை விற்கலான்னு ஓஎல்எக்ஸ்ல போட்டிருப்பாங்க. அநியாய ரேட்டுக்கு போட்டிருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. இதெல்லாம் கரெக்டான ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி ஈரவும் ஈரினுக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பைக்கை புகழ்ற மாதிரி அங்க இருக்க ஈரினை பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்காரு. மேடம் இதெல்லாம் 45,000 ரூபாய் கொடுத்து கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகமா காசை கொடுத்து அந்த பைக்கை வாங்கிக்கிறாரு. ஈரவும் இன்னைக்கு கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பூவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடியே சிவா ப்ரொபோஸ் பண்ணிட்டு சிவாக்கு பலார்னு ஒரு அற கிடைக்குது. ஈரவும் பூவை ஒளிச்சு அமைதியா இருந்துருவாரு. இவங்க ரெண்டு பேருமே ஈரனை லவ் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. ஈர வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட தலையில ஒரு பல்லி விழுந்துருது. ஐயோ, பல்லி தலையில விழுந்தா அபசகுணம், ஏதாவது பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம சாமியாரை பார்த்து என்ன பண்ணோன்றதை கேட்டுலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. சாவித்ரி ஆண்டி வந்தோன்னா கட்டி பிடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சாவித்ரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, பாதிலேயே அவங்க திரும்பி போயிடுறாங்க. அந்த வழியா ஈரின் வந்துட்டு இருப்பாங்க. இது தெரியாம ஈரவும் வேகமா அவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. ஈரின் கோவப்படுறாங்க. இவரை நடந்த விஷயத்த சொல்றாரு. இவங்க சாமியாரை போய் பார்த்திருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை கட்டி பிடிச்சா எந்த பிரச்சனையும் வராது. சாவித்ரி அந்த 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களை கட்டி பிடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு கூட எப்படி கட்டி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஈரோ யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிளான போட்டிருப்பாங்க. ஈரினுக்கு சும்மாவே ஈரோவை பிடிக்காது. இந்த விஷயம் பண்ணனால பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த கதை கேட்டுட்டு இருக்க மோதல் மட்டும்தான் வருது, காதல காணுமே அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் போலீஸ் வராரு அப்படின்னு சொன்னா இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சார் அப்ப நீங்க போலீஸ் கிடையாது அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, லாக்டவுன்ல இந்த பிசினஸ் பண்ணலான்றதுக்காக தான் பண்ணேன், போலீஸ்லாம் கிடையாது, ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஈரவும் ஈரினும் பைக் எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஈரின் மேல சேறு பட்டுருது. இந்த சேரை கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அந்த ஃபால்ஸ்ல குளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் போறாங்க. ஈரவும் வந்துட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் தள்ளி போறாரு. நீ பாட்டு படிக்கிட்டே இரு, அப்பதான் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றது எனக்கு தெரியும் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இவரும் பாடிட்டு இருக்காரு. ஈரினும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அப்பதான் வேற பக்கமா 3 ஆட்கள் வந்துடுறாங்க. ஈரின் கிட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்றாங்க. ஈரவும் சவுண்ட் கேட்டு வேகமா அந்த இடத்துக்கு வராரு. அந்த 3 ஆட்கள் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஈரோட மண்டிலேயே யாரோ அடிக்கிறாங்க. ஈரவும் மயங்கி ஈரோட
அங்கோட ஃப்ரெண்டு கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாரு. கிட்னாப்பர் பேசுற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்டு பேசும்போது இவரும் ஒய்ஃப் முன்னாடி பயங்கரமா ஆக்டிங் எல்லாம் போட்டிருப்பாரு. இப்ப சுனிலும் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கல, நீ ரொம்ப கூலா இருந்துட்ட, அதுதான் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வந்த நம்பரை இவங்க நோட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த நம்பர் கூட இவர் டச்ல தான் இருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். அப்ப ஹஸ்பண்ட் தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காருன்றத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு வாட்டி போலீஸ் இவங்களை செக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பேக்குள்ள ஜிபிஎஸ் செட் பண்ணிருவாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தாரு பாத்தீங்களா, ஆனா சுனில் கிட்ட மாட்டிருப்பாரு. நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சுனில் கிட்ட அவரோட பிரச்சனையை சொல்லிட்டாரு. ஓகே அந்த இடத்துக்கு போன பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி சுனில் தான் அனுப்பியிருப்பாரு. ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. சுனிலும் இந்த கேஸை முடிச்சிடறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த போலீஸ் கெட்டப்ல ஒருத்தர் ஏமாத்தினார்ல, அவர் அவரோட காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. யோ மீதி கதையை இப்ப சொல்லி அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோவும் மீதி கதையை இந்த இடத்துல வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நேரடியா லவ் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட நேரடியா ப்ரோபோஸ் பண்ணிடுறாரு. கோவத்துல ஹீரோயினும் கண்ணத்திலே அரைஞ்சிடறாங்க. உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்றது உனக்கு தெரியுமா, உன் படிப்பு தகுதி என்ன, நீ ஒரு மெக்கானிக் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. பத்தாததுக்கு சிவாவும் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோவை பயங்கரமா கிண்டல் பண்றான். அதே மாதிரி ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த மேட்டரை சொல்லிடுவான். அதனால ஹீரோயின் அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு போலீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த போலீஸும் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஹீரோவோட கடையும் போட்டு அடிக்கிறாரு. கடை எதுவும் பண்ணிடாதீங்க, என் அம்மா பேர்ல தான் அந்த கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த போலீஸ் வேணும்ட்டே அந்த போர்டு எல்லாம் போட்டு பயங்கரமா உடைக்கிறாரு. ஹீரோவும் இதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆமா லவ் ஸ்டோரி தான், ஆனா லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாரு. ஹீரோயின்கோ இதை கேட்கும் போது லைட்டா கஷ்டமா இருக்கு. இப்ப அவரும் இவங்களுக்காக ஒரு வண்டியை பிடிச்சி சின்ன எல்லாமே மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.